Hi makkale, welcome to Lathus Kitchen and Vlog. August 11th Friday kaana full day cooking vlog dhaan paaka poringa. Friday enna nalla cook panna kaalaiyila irundhu evening varaikkum adha iniki ungaloda share panni poren. Kaalaiyila poha pannirundhen Maharashtrian style poha. காந்த போகான்னு சொல்லலாம். அதாவது வெங்காயம் வச்சு பண்ணுற அவல் உப்மா இது. இதோட ரெசிபிஸ் நிறைய வாட்டி நான் என்னோடய ஃபுல் டே குக்கிங் விலாகில் கவர் பண்ணியிருக்கேன்றதுனால நான் ஷூட் பண்ணல. பட் இந்த வீடியோவில் ரெசிபியாக கவர் பண்ணலனாலும் பேசிக் தடுக்கா எப்படின்றத நான் காமிச்சிருக்கேன். பாருங்கள் இந்த வீடியோட மிடில் அது வரும். பேசிக் தடுக்கா கடுகு, உளுத்தம் பருப்பு, வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய், மஞ்சள் பொடி, பெருங்காயப்பொடி இதெல்லாம் போட்டு ஊற வச்சு அவல் போட்டு பண்ணுறது. ஸோ லஞ்சுக்கு பாலக் சாரி பன்னீர் சில்லி பண்ணலாம், அப்புறம் வெஜ் ஃப்ரைட் ரைஸ் பண்ணலான்ட்டு நைட்டே டிசைட் பண்ணியாச்சு. கல்லேருந்து ஃப்ரிட்ஜ்லேருந்து பன்னீரை வெளியில் எடுத்து வச்சுட்டேன். அதை இல்லைனா கொஞ்சம் கடக்காக இருக்கும், அப்போ தான் கொஞ்சம் சாஃப்டாகவும் கட் பண்ணுறதுக்கு. நாரோட இந்த சில்லி கிரேவி மிக்ஸ் ரீசெண்டாக நான் மால்லேருந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அதை வச்சு தான் பண்ண போகிறோம். அப்படி இல்லைனாலும் இது ஈஸி, ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் ஆஃப் சோயா சாஸ், ஜிஞ்சர் கார்லிக் அதெல்லாம் வச்சு பேசிக் சில்லி கிரேவி பண்ணுறது தான். பட் இது இப்போ ரெடி மிக்ஸாக கிடைக்குது. அதுக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பக்கம் கேஸ் போயிட்டுருக்கு, அதில் டீ வைக்கணுமா என்னன்னு தெரியல, யோசிச்சுட்ருக்கேன். பட் கடகடன்னு பண்ணணும், பிகாஸ் 9:30 அவளோட லஞ்ச் பாக்ஸும் கொடுத்தாகணும். இது இன்றைக்கி கொஞ்சம் வேலை அதிகம், ஏன்னா இதெல்லாம் தனியாக வறுத்து பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த சில்லி சாரி பன்னீரெல்லாம் மிக்ஸ் பண்ணி பண்ணி எடுக்கிறது. ஸோ அதனால் கொஞ்சம் குவிக்காக போயிட்டுருக்கு வேலை. ஸ்ப்ரிங் ஆனியன், அதோடய பல்ப், வெங்காயம், இஞ்சி பூண்டு, சில்லி இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பொடி பொடியாக கட் பண்ணது, அது கூட வெங்காயம், அப்புறம் அந்த ஸ்ப்ரிங் ஆனியனோட அந்த ஆனியன்ஸ் அதையும் போட்டு நிறைய சில்லிஸ் போட்டு சொடை பண்ணிட்டுருக்கேன். இது பார்த்திங்கன்னா போகா உப்புமாக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா, எண்ணெய், கடுகு, உளுத்தம் பருப்பு, வெங்காயம், கருவேப்பிலை, பெருங்காயப்பொடி அதெல்லாம் போட்டு வதக்கிட்டுருக்கேன். அது கூட ஊற வச்சு இந்த போகா, இந்த போகாவை இது சூடாக இருக்காதுன்றதுனால நான் மேலே கை வச்சு உதுத்து விடுறேன். பிகினர்ஸ் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, அப்படி பண்ணிங்கன்னா சம்டைம்ஸ் சுடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சில்லி கிரேவி தயாராகிட்டுருக்கு. ஒரு பக்கம் இந்த ஆனியன்ஸ், ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ்லாம் வதங்கினதுக்கப்புறம் அது கூட சோயா சங்க்ஸு, சோயா மிக்ஸோட அந்த டைல்யூட் பண்ண வாட்டரை அது கூட ஆட் பண்ணுறேன். அது கொஞ்சம் நல்லா கொதிச்சு கிரேவி மாதிரி வந்ததுக்கப்புறம் இந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் அண்டு கேப்சிகம் ஆனியன்ஸையும் போட்டு கொதிக்க வச்சு எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான சில்லி பன்னீர் ஹோட்டல் ஸ்டைலில் ரெடி ஆகிடும். இது சில்லி நாரோட சில்லி மிக்ஸ் வச்சும் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா வெறும் எண்ணெயில் பொடி பொடியாக நறுக்கின பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு தனியாக செப்பரேட்டாக கேப்சிகம் ஆனியன்ஸையும் போட்டு வதக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பன்னீரையும் ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வெறும் கார்ன்ஃப்ளவர், உப்பு, மிளகாய் தூள் போட்டு அது எல்லாத்தையும் இந்த ஒரு ஸ்பூன் சோயா, ஒரு ஸ்பூன் பெப்பர் சாஸ், ஒரு ஸ்பூன் டொமேட்டோ சாஸை போட்டு நல்லா கிரேவி மாதிரி கார்ன் ஸ்டார்ச்சும் போட்டு கிரேவி மாதிரி வந்ததுக்கப்புறம் இந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை போட்டு எடுத்திங்கன்னா அதுதான் சில்லி பன்னீர். விதவுட் நார்மிக்ஸ் யூஸ் பண்ணாமல் பண்ணோன்னா இது ஃப்ரைட் ரைஸ். ஃப்ரைட் ரைஸ் தேவையான காயெல்லாம் போட்டு ரைஸ் பாஸ்மதி ரைஸ் குக்டு பண்ணி வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸையும் போட்டு சோயா சாஸ் ஒரு ஸ்பூன், பெப்பர் பவுடர், அதுக்கப்புறம் புளிப்புக்கு வினிகர் இல்லைன்னா லெமன் போட்டு சோட்டே பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான வெஜ் ஃப்ரைட் ரைஸ். இதில் பார்த்திங்கன்னா எந்த விதமான ப்ரிசர்வ் ஐட்டம்ஸும் இல்லை எக்ஸப்ட் சோயா சாஸ். சோயா எனக்கு தெரியல, இது ஸ்டில் பேக் திங்கா குட் திங்கான்னு யாராவது தெரிஞ்சவங்க எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன், எப்பயாவது ஃப்ரைட் ரைஸில் ஒரு அரை ஸ்பூன் யூஸ் பண்ணுவேன் அவ்வளோதான். அதர்வைஸ் நாட் மச் ஆஃப் சோயா இன் மை கிச்சன். இந்த சில்லி கிரேவி மற்றும் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரைட் ரைஸோட. ஸோ அந்த ஒரு நாள் மாத்திரம் யூஸ் பண்ணுவேன். அதர்வைஸ் சைனீஸ் ப்ராடக்ட் நான் ரொம்ப வாங்க மாட்டேன். சூப்பராக வந்திருந்தது ஃப்ரைட் ரைஸ். இது கூட ஸ்வீட் கார்ன்லாம் ஆட் பண்ணியிருந்தேன். என்ன சொல்கிறது, பொண்ணுக்கு இது ஃபேவரெட். அதுவும் ஸ்கூல் பாக்ஸ் டிஃபன் பாக்ஸில் வச்சேன்னா அவள் ரொம்பவே இஷ்டமாக சாப்பிடுவாள் ஸ்கூலில். இன்றைக்கி ஃப்ரைடேனா ஸ்கூலில் ஸ்பெஷல் லஞ்ச் இருக்கும் அவளோட கேன்டீனில். ஸோ அதனால் லஞ்ச் பாக்ஸில் ஹாவ் டு இன்ஷுர் ஐ கீப் சம்திங் ஸ்பெஷல் ஃபார் ஹர் டு மேக் ஹர் ஹாப்பி.
இதுக்குன்னு தனியாக ஹஸ்பண்ட் டயபெட்டிக் தான், பாஸ்மதி ரைஸ் தான், பட் ஆனால் நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு பண்ணதுனால அண்ட் ப்ளஸ் ஒரு நாள் எப்பயாவது இந்த மாதிரினா இட்ஸ் ஓகே ஃபார் அ டயபெட்டிக் டூ அப்படின்றதுனால ஹஸ்பண்ட்க்கும் இதே தான் சர்வ் பண்ணேன், ஹெம் பீங் அ டயபெட்டிக். அண்ட் இட்ஸ் அ என்ன சொல்கிறது, ஒரு சைனீஸ் அட் ஹோம் ஆன் அ ஃப்ரைடே ஈவினிங். பொண்ணு ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் ப்ரெட் உப்புமா தான் பண்ணி கொடுத்தேன், ப்ரெட் இருந்தது அதை வச்சு ஜஸ்ட்டு தாளிப்பு கொடுத்து வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இஞ்சி கருவேப்பிலை எல்லாம் போட்டு ப்ரெட் உதுத்து போட்டு அது கூட கொஞ்சம் ஒரு ஸ்பூன் கர்ட் மஞ்சள் பொடி இதெல்லாம் போட்டு ஒரு சூப்பரான ப்ரெட் உப்புமா. நைட்டுக்கு பாஸ்மதி ரைஸ் இருந்தது காலையில் குக் பண்ணேன், அது கூட கொஞ்சம் கொத்தவரங்காய் பொரியல் பண்ணி சென்னா மசாலா அதாவது கடலைப்பருப்பு வச்சு ஒரு தடுக்கா தால் பண்ணேன், ஹஸ்பண்ட்க்கு சப்பாத்தியோடு சர்வ் பண்ணேன். இதுதான் ஃப்ரைடேக்கான குக்கிங் வீலாக் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம மறக்க